ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோலிவுட் ஸ்டுடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் கோலிவுட் சினிமாவில் நடந்த பல அப்டேட்டுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் நிறைய அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன்னோட பட பூஜையை. படங்களை விநியோகம் செய்து SKLS கேலக்சி மால் ப்ரொடக்ஷன் மற்றும் மெட்ரா ஸ்டோரிஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஈ மோகன் அவர்கள் தயாரிக்கும் படம் தான் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன். மெட்ராஸ் கலையரசன் கதாநாயகனாகவும் மிர்னா கதாநாயகியாகவும் மற்றும் பல முக்கிய நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு கதை எழுதி இயக்குகிறார் சர்ஜுன். இந்த படத்துக்கு திரைக்கதை அமைச்சிருக்காங்க அனுஷியா வாசுதேவன். ஒளிப்பதிவாளர் பாலமுருகன் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க சிவாத்மிகா. இந்த படத்தோட பாடல்கள் யுகபாரதி. இந்த படத்தோட படத்தொகுப்பு பிரவீன். மக்கள் தொடர்பு நிகில் முருகன். எடுக்கப்பட்ட அது வந்து அகடு அப்படின்னா வந்து பொல்லாங்கு, தீங்கு செய்கிறது, தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி அதுக்குள்ளே இன்டர்மீனிங் நிறையா இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக த்ரில்லர் ஜோனில் நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு சிறிய தப்பு ஒன்று நடக்கும் ஒரு போதையினால். அந்த போதை வந்து அந்த போதையினால் தப்பு நடக்கிறனால ஒரு ரெண்டு ஃபேமிலிக்குள்ளும் பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்விஜி சார் இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார். அவர் இந்த ஒரு காஃப் கேரக்டர். அவர் தான் அந்த இதை கண்டுபிடிப்பார். ஸோ அதை கண்டுபிடிக்கிற இடத்துல நிறையா இடங்களில் ட்விஸ்ட்டு நடந்தே இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து சுஜா. சரியா ஒரு ஃபேமிலி கேர்ள், ஒரு பொண்ணோட அம்மா. இதில் அந்த பொண்ணுக்கு தான் ரத்தினா, அந்த பொண்ணு பேர் ரத்தினா. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீன்ஸ் ஜாஸ்தியாக, லைக் அந்த த்ரில்லரோட எல்லா இடத்துலையும் அவங்களோட நடிப்பு தான் ஜாஸ்தி வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி நானும் கூட இருக்காங்க என் பொண்ணு கூட. என்னோடய கோ ஆக்டராக விஜய் நடித்தாங்க. அப்புறமா ஜான் சார் இருக்காங்க, சித்தார்த் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க சப்போர்ட்டிங்காக ரோல்ஸ் பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போகிற மாதிரி, அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அது நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் எப்படி வந்து அது வந்து பாதிக்கிறது, அந்த தான் ஒரு சின்ன அவுட்லைன் இந்த படத்தோட. அகடு வந்து ஸ்டோரி வந்து சுரேஷ்குமார் சார் டைரக்டர் சார் வந்து சொல்லும்போது இதில் வந்து கதை தான் முக்கியன்றது ரொம்ப நல்லா பட்டுது. நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க. யாருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருன்றது கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கோப் இருக்குது. அண்ட் அந்த நாலு மெயின் யங்ஸ்டர்ஸ் அதில் வந்து ஒருத்தராக நான் பண்ணுறேன். அந்த கதை வந்து என்னை சுற்றி தான் போகுது அப்படின்றது ஒரு ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ஒரே நாளில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால எனக்கு இது நல்லா நல்ல ஸ்கிரிப்டாக பட்டுது. அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. கதை களம் வந்து நல்லாயிருக்கு. அதுதான் நான் முடிவு பண்ணது என்னென்னா எப்படின்னா ஒரு ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கதைக்களம் நல்லாயிருக்கு. அதில் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருக்க ஒரு விஷயம். அகடில் பார்த்திங்கன்னா நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. பேசிக்காக அந்த அந்த கொடைக்கானலில் அந்த ஒரு சில் கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அண்டு நைட்லலாம் நிறையா சீன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் ஹில் ஏரியாவில் வந்துட்டு நிறையா ஸ்லோப்ஸில் வந்துட்டு காடில் காடுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உருண்டு வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ டைரக்டர் வந்து ரொம்ப சேஃபாக தான் பண்ணாங்க எல்லாமே. பட் அதே மாரி நம்மளுக்கு இந்த அட்டை பூச்சிகள் அப்புறம் நிறையா இன்செக்ட்ஸுக்கான பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. இந்த படத்தில் எப்படின்னா போலீஸாக நடிச்சிருக்கேன். நார்மலாகவே வந்து நான் வந்து போலீஸ் அப்படின்னு யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஒரு நல்ல ரோல் இருக்குதுப்பா அதுக்கு ஒரு போலீஸ் தேவை அப்படின்னு தூங்குறவனை தட்டி எழுப்பினா கூட அவன் வந்து ஃபஸ்ட்டு ஜான் விஜய் அப்படின்னு திருப்பி தூங்கிடுவான். அவ்வளோ போலீஸ் பண்ணியிருக்கேன் நான். கொடைக்கானல் போலீஸாக நடிச்சிருக்கேன். கொடைக்கானல் போலீஸ் அப்படின்னா மற்ற போலீஸுக்கும் கொடைக்கானல் போலீஸுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டெரெயினுக்கு ஏற்ற போலீஸுக்கு அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மலைப்பிரதேசத்தில் இருக்கிற போலீஸுக்கு வந்து தெரியும் இந்த ஏரியாவில் போய் இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, இங்கே ஒரு பணம் கிடச்சிருக்கு அப்படின்னா அது மனுஷன் அடித்ததா இல்லை புலி அடித்ததா இல்லை வேறு ஏதாவது மிருகம் அடித்ததா இல்லைனா தற்கொலை பண்ணதா அப்படின்னு அந்த ஏரியாவை வச்சு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா என்ன மாதிரி ஆபத்து இருக்கும், ஸோ இந்த மாதிரி டைமில் யாராவது அந்த காட்டுக்குள்ளே போவாங்களா அப்படின்னு காடு காடு சார்ந்த இடம் மலை மலை சார்ந்த இடம் அதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் அங்கே இருக்க மிருகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு அவன் ஒரு காட்டுவாசியாகவும் இல்லாமல் ஊருக்குள்ளே இருக்கிற மனுஷனாகவும் இல்லாமல் நடுத்தரமாக ஒரு மிருகமாகவும் ஒரு மனிதனமாகவும் நிலைமையில் மனநிலையிலேருந்து யோசிக்கக்கூடியவன் தான் இந்த மாதிரி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவில் இருக்கிற போலீஸ்கார். ஏன்னா மிருகத்துக்காகவும் யோசிக்கணும் மனுஷனுக்காகவும் யோசிக்கணும் நல்ல மனசும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்து நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல பார்க்க போறது அரசி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட். ரசி மீடியா மேக்கர்ஸ் மற்றும் விவி பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் ஏஆர்கே ராஜராஜா மற்றும் ஆவடி வரலட்சுமி இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு சூரியகிரண். ஒளிப்பதிவு செய்யற இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு விபின் சித்தார்த். இந்த படத்தோட மக்கள் தொடர்பு வெங்கட். இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார் லாயரா நடிக்கிறாங்க. அவங்களோட இணைஞ்சு கார்த்திக் ராஜு, சித்தார்த் ராய் மற்றும் சந்தன பாரதி மேலும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க. படப்பிடிப்பு தளத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்க நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல அரசி படத்தோட படக்குழுவினர் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னாங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே புது படம் அரசின்னு சொல்லிட்டு டைரக்டர் சூரிய சார் இருக்காரு. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சாரும் மேடமும் அங்கே இருக்காங்க. அவங்க பேரும் வரலட்சுமி தான். ரெண்டு வரலட்சுமி இருக்காங்க இந்த படத்தில். ஸோ சார் கதை கேட்டேன், அவர் பயங்கர கொஞ்சம் காமெடி பண்ணார் நினைக்கிறேன். ஏன்னா செட்லேயே வந்து சிரிச்சு வந்து பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டேல புரிஞ்சுக்கிட்டேன். பட் படம் வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கும், ஒரு சீரியஸ் எலிமெண்ட்டும் இருக்கும், ஒரு ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவும் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் மிக்சர் ஆஃப் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அண்ட் தமிழ் எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை பற்றி ஒரு விஷயங்கள் அது அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டோட சொல்லலான்னு முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த முயற்சி வந்து ஓரளவுக்கு மேடம் கிட்டே போனப்போ ஓகே ஒரு 40% 50% ஒரு திருப்தி வந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு போகும்போது அப்புறம் மேடம் கிட்ட வந்தப்போ ஒரு 60-70% திருப்தி ஆகிடுச்சு. இனிமேல் அந்த 70% ஒரு 80% ஷூட்டிங்கில் கிளியர் ஆகும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 90% அப்புறம் உங்கள் கையில் வந்தால் தான் என்ன ஆகும்னு தெரியாது. அண்ட் வரலட்சுமி மேடம் கூட ஒரு 15 டேக் ஆனால் கூட பொறுமையாக அதை பண்ணுறது. இன்னொன்று வந்து மற்றவங்க மாதிரி 15 டேக் நீங்கள் எடுக்கல, எங்களால் தான் சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லுங்கள் சார். அவங்க ஒரே டேக்கை ஓகே பண்ணால் அந்த ஓகே டேக் ஆகாமல் எங்களால் வந்து டெக்னிக்கல் பிரச்சனையால் ஃபால்ட்டால் 15 டேக் ஆனாலும் பொறுமையாக பல்ல கடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு வெளியே சிரிச்சுட்டு அழகாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த படம் உருவான விதம் வந்து கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்தில் உங்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் வந்து வரலட்சுமி மேடம் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அவங்ககிட்ட போனோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
என்னவோ தெரியல, வரலட்சுமி மேடம் வரம் கொடுத்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வரத்தை கொடுத்துட்டாங்க. சீக்கிரமாக நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய காலத்தில் அவங்க அவங்களுடைய கால் ஷீட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த 10-15 நாள் விட்டு அவங்க அப்புறம் எனக்கு மார்ச் வரைக்கும் மார்ச் தான் அதனால எங்களுக்கு பயமாயிடுச்சு. மார்ச் தான் எக்ஸாம் இல்லை, அவ்வளோ பிஸின்னு தானே சொல்கிறேன். நீங்கள் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரு ஏஆர்கே ராஜராஜா சாரோட ரசி மீடியா மேக்கர்ஸ் மற்றும் என்னுடைய விவி ஃபிலிம்ஸ் இணைந்து நாங்கள் படம் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணும்போது முதல்ல எங்களுக்கு தோணின ஒரே விஷயம், வரலட்சுமி மேடமை வச்சு நாங்கள் படம் பண்ணணும் அப்படிங்கிற முதல் ஆசை. மேடம் கிட்டே கொண்டு போய் நாங்கள் போய் பேசும்பொழுது இம்மிடியேட்டாக எங்களுக்கு டேட்டை கொடுத்து நாங்கள் நவம்பரில் தான் ஷூட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் மேடம் சொன்னதுனால நாங்கள் இம்மிடியேட்டாக 15 நாளுக்குள்ளே சிட்டிக்கு போடுற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து எங்களோட டைரக்டர் சாருக்கும் ஆதி சாருக்கும் எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் சென்ட்ரிக் மூவி ஐம் டூயிங், ஸோ ஐம் கிளாட் ஐம் டூயிங் வித் திஸ் டீம். சூரியகிரண் சார் ஐ மெட் ஹிம், ரொம்ப ரொம்ப என்டர்பிரைசிங் டைரக்டர், ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபன்னி ஃபெலோ. அவர் காமெடி படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த படம் சீரியஸ்லி காமெடியாக பண்ணுறாரா இல்லை காமெடி சீரியஸாக பண்ணுறாரு? காமெடியாக பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம கோலிவுட் ஸ்டுடியோவில் பார்க்க போகிறது ஓ மணப்பெண்ணை படத்துடைய பிரஸ் மீட். தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த ஓமன பெண்ணே. இந்த படத்தை தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சு இயக்கியிருக்காரு கார்த்திக் சுந்தர். கிருஷ்ணன் வசந்த் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு விஷால் சந்திரசேகர். இந்த படத்துக்கு படத்தொகுப்பு கிருபாகரன், இந்த படத்தோடைய மக்கள் தொடர்பு சுரேஷ் சந்திரா. பியார் பிரேம காதல் படத்து மூலயமா பல பெண்களோட மனதை கவர்ந்த ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துல கதாநாயகனா நடிக்கிறாங்க. பிரியா பவானி சங்கர் கதாநாயகன் நடிக்கிறாங்க. இவங்களோட அஸ்வின் குமார், அபிஷேக் குமார், அன்புதாசன் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஓமன பெண்ணை படத்தோட டீம் படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் பத்தி இந்த பிரஸ் மீட்ல சொன்னதை இப்ப பாக்கலாம். ஆக்சுவலா வந்து சம ஃபன் டு வர்க் வித் கார்த்திக். ஓகே, சில்ட் அவுட் எனக்கும் அவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங்லயே வந்து செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 சாங்ஸ் வந்து நான் கொடுத்தப்ப வந்து அவர் வரல, அவர் ஷூட்டிங் இதுல பிஸியா இருந்தாரு, சோ சேர்ந்து உட்கார முடியல. ஸோ லேசி சாங்கில் தான் வந்து வந்தார், உட்காந்தாரு, ப்ளே பண்ண ஓகேன்னாரு, கேட்டோன்னே. ஸோ ஓகே, பெலிச்சுப்பு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 2016 ரிலீஸ் ஆகி 4 நேஷனல் அவார்டு வாங்கின படம். ஸோ அது இங்கே ரீமேக் பண்ணுறோன்றப்பவே அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுச்சு. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். படத்தில் பெலிசுபுலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எசன்ஸ் இருக்கு, ஒரு ஹார்ட் இருக்கு. அதை ரொம்ப டேம்பர் பண்ணாமல் நம்மக்கிட்ட பிரில்லியண்டாக ஹரீஷ் பிரியா மாதிரி ரெண்டு பிரில்லியண்ட்டான ஆக்டர்ஸ் இருக்கும்போது அவங்க அதை போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா என்னவா இருக்கும்ன்ற விதத்தில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் சார். அட் தி சேம் டைம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட ஆடியன்ஸ்க்கான சென்சிபிலிட்டிஸ்க்காக குட்டி குட்டி விஷயங்களை நாங்கள் மாற்றிருக்கோம். நம்ம நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்போமோ மற்ற படங்களில் அந்த கியூட் கேர்ளை நம்ம பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அ கேர்ள் ஹூ ஹேஸ் பிரெயின், ஹூ ஸ்பீக்ஸ் அப் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணதில். அண்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ரீமேக், நீங்கள் இட்ஸ் அ ஒரு ஒரு அழகான ஒரு படத்தோட ரீமேக் அது. அந்த படத்தை மறுபடியும் தமிழில் எடுத்துகிட்டு பார்க்குற மாதிரி இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதில் ரெண்டு வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. நம்ம நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டரை நான் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேக் தான் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணது. ஸோ பின்னே 2016 வந்து பெலிச்சுப்புல படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போது நம்மளை வச்சு படம் பண்ணுறதுக்கே இல்லை, ஸோ அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கெலாம் யோசிக்கவே இல்லை. அதே நேரத்தில் கார்த்திக்கும் வந்து ரியல்விஜய் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அப்போ அவனும் படம் பார்த்துட்டு சொன்னான், இந்த மாதிரி படம் உனக்கு சூட்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது லைன் இந்த லைனில் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓமன பெண்ணே இங்கே ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பித்தது அப்படி தான். 2016 சும்மா பேச்சு வாக்கில் பேசினது, அப்புறம் 2019 ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணணும்னு எப்போவுமே நினச்சிருக்கோம். ஸோ இந்த நட்பு ரீதியாக இந்த ப்ராஜெக்டை வந்து ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் மட்டும் இல்லை, இந்த என்டையர் டீம், கேவி ப்ரோ, அப்புறம் விசி ப்ரோ, கிருபா, தாராள பிரபு எடிட்டர் அந்த இந்த படத்துக்கு நீ பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே ஹி வாஸ் ஹாப்பி டு டூ. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி சார்,
தேங்க் யூ சார். இந்த வாரம் கோலிவுட் சினிமாவில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண, அடுத்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்க வரேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கல்பனா.